இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 227 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 578 ரன்களை குவித்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 337 ரன்கள் எடுத்தது. 241 ரன்கள் கூடுதலாக பெற்றபோதும் இந்திய அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்காமல் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது. இதில் ரவிச்சந்திரன் அஸ்வினின் சிறப்பான பந்து வீச்சால் இங்கிலாந்து அணி 178 ரன்களுக்கு இரண்டாவது இன்னிங்ஸை இழந்தது. அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 420 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை நேற்று தொடங்கியது. போட்டியின் இறுதி நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்புக்கு 39 ரன் என்ற ஸ்கோருடன் இந்திய அணி தனது ஆட்டத்தை தொடர்ந்தது. இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 72 ரன் எடுத்து ஆட்டமிழந்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களிலேயே அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். இதனால் 192 ரனுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி தோல்வியடைந்தது. இந்த ஆட்டத்தில் தனது 100வது போட்டியில் இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்த இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோ ரூட் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்.